அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசு வழங்குவதாக அறிவித்த உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் என்ற சிறப்பு அந்தஸ்தை பெறுவதில் தொடர்ந்து பிரச்சினை நீடித்து வருகிறது. அது தொடர்பாக சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாக எழுந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. இது தொடர்பாக அரசியல் கட்சிகளும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக நிருபர்களை நேற்று சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, உலக தரவரிசையில் இடம் பிடித்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. இதற்காக 2017 அன்றைய உயர் கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் ஒப்புதலுடன் பரிந்துரை கடிதம் வெளிப்படை தன்மையுடன் முறையாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை அதிகாரம் அளிக்கும் குழு ஆய்வு செய்த பின்னர் கடந்த 2018 அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சிறப்பு அந்தஸ்து மெகா ஆராய்ச்சி நிதி திட்டமாகும். இது நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்பை மாற்றி அமைக்க ஏற்படுத்தப்பட்டதல்ல. இதன் மூலம் மத்திய அரசு தரும் நிதியை கொண்டு ஆராய்ச்சி, கற்பித்தல், கற்றல், புதுமை கண்டுபிடிப்பு போன்ற கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும். இது குறித்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. அதற்கு மாநில அரசின் தலைமைச் செயலாளர் மே 29 ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதனை அடிப்படையாக வைத்தும் ஏற்கனவே மாநில அரசாங்கத்திடம் என்ன கூறியிருந்தேனோ அதையும் ஜூன் 2 நான் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு கடிதமாக எழுதினேன். தனிப்பட்ட முறையில் எந்த கடிதமும் நான் எழுதவில்லை. மேலும் கடந்த மே 30 சிறப்பு அந்தஸ்து பெற கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்ததால் மே 28 முதலமைச்சரை சந்தித்து அது தொடர்பாக விளக்கம் அளித்தேன். கிட்டத்தட்ட 7 அது குறித்து விளக்கினேன். அப்போது என்ன விளக்கினேனோ அதையே தான் கடிதமாக எழுதினேன். இதற்கிடையில் 69% இட ஒதுக்கீடு பிரச்சனை வந்தபோது கூட நான் அது பற்றி விளக்கம் கேட்டு பல்கலைக்கழக துணைவேந்தராக நான் கடிதம் எழுதினேன். அதற்கு மத்திய அரசு பதில் எழுதி தந்தது. அதில் மாநில அரசின் சட்டத்தின் படி எது பின்பற்றப்படுகிறதோ அதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நிர்வாகம் இடஒதுக்கீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. நான் மாநில அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்கிறேன். 6 முதலமைச்சரையும் அமைச்சரையும் பலமுறை சந்தித்துள்ளேன். சில நாட்களுக்கு முன்பு நான் எழுதிய கடிதம் குறித்து மாநில அரசு என்னிடம் கேட்டது. அதை கொடுத்திருக்கிறேன். மற்றவர்கள் செய்ய முடியாததை நான் செய்கிறேன். அதனால் எனக்கு மகிழ்ச்சிதான். கல்விக்கான என்னுடைய முயற்சியை நான் தொடருவேன். என் பணியை மகிழ்ச்சியோடு செய்கிறேன். தமிழக அரசும் அண்ணா பல்கலைக்கழகமும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து உங்களை பணி நீக்கம் செய்ய கவர்னரிடம் முதலமைச்சர் பரிந்துரைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறாரே என்று சூரப்பாவிடம் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சிரித்தபடி மேல் நோக்கி பார்த்து கை கூப்பி எதுவும் பதில் கூறவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க மாலைமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.